ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இது எப் யார் யார் கிடைக்கும் எப்படி வாங்குறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் விரைவில் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் அதாவது இபிஎஃப்ஓ பென்ஷன் ஸ்கீம் ஒன்பது மடங்கு வரை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகின்றன ஊழியர்களின் வருங்கான வைப்பு நிதி அமைப்பின் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் சந்தாதாரர்களுக்கு அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது இதுகுறித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் கூட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் அதாவது மினிமம் மந்த்லி பென்ஷன் பற்றிய முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படலாம் ஏற்கனவே இது குறித்து பல்வேறு கோரிக்கைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே முக்கிய அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை விவாதமும் நடந்துள்ளது இது மட்டுமின்றி நாடாளுமன்ற நிலைக்குழுவும் இது தொடர்பாக ஆலோசனை வழங்கியிருந்தது குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து முடிவெடுக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் விரைவில் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை தற்போதுள்ள ஆயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரமாக உயர்த்த வேண்டும் என அக்குழு தெரிவித்துள்ளது கொரோனா காரணமாக இது குறித்து இறுதி முடிவுகள் எட்டப்படவில்லை எனினும் வரவிருக்கும் இபிஎஸ்சின் நைன்டி ஃபைவ் என் அசிடல் சிஸ்டைன் குழுவில் முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் மாதாந்திர பென்ஷனானது ஒன்பதாயிரம் ரூபாய் வரை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்